அனைவருக்கும் வணக்கம். இது ஜிகே சங்கர் மெயின் சீரியஸ். நான் ரேணுப்ரியன் ஈஸ்வரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போடக்கூடிய முக்கியமான டாபிக், இந்தியாவில் அமிலவீச்சு சட்டங்கள் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஆசிட் அட்டாக் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள். ஆசிட் அட்டாக் என்பது பெண்களுக்கு எதிராக அதிக அளவில் நடைபெறும் குற்றமாக இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். சமூகத்தில் பெண்களின் மீது இந்த அமில வீச்சு என்பது மிக மோசமான பிரச்சனையாக இருக்கிறது என்று நாம் குறிப்பிடலாம். பல பெண்களின் எதிர்காலங்கள் குறித்த ஒரு கவலை வந்து இந்த மாதிரியான குற்ற சம்பவங்களால் நடைபெறுகிறது என்பதையும் பார்க்கிறோம். இதற்காக அரசு எடுத்திருக்கக்கூடிய நடைமுறை, அதாவது சட்டங்கள் குறித்தும் அதனுடைய செயல்பாடுகள் குறித்தும் நம்ம புரிந்து கொள்ளலாம். அறிமுகம். பெண்களுக்கு எதிரான வன்முறைகளில் மிகவும் ஆபத்தானதாக அமிலவீச்சு அறியப்படுகிறது. அமிலவீச்சு என்பது பெண்களின் மீது ஒரு கடுமையான, அதாவது தீமை விளைக்கக்கூடிய அமிலங்களை அவர்களுடைய முகத்தில் வீசும் பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய தீக்காயமாக இருக்கட்டும், அதற்கு பிறகு அவங்க வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய சிக்கல்களாக இருக்கட்டும், அது வந்து மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்துகிறது என்பதையும் நாம் குறிப்பிடலாம். அமிலவீச்சு குற்றங்களை தடுக்க அரசு சிறப்பு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டே வந்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இதோடைய நடைமுறைகளில் தேசிய குற்றப்பதிவேடு ஆணையம் என்று இருக்கிறது. அப்போது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பீரோ என்று நாம் குறிப்பிடலாம். அந்த தேசிய குற்றப்பதிவேடு ஆணையம் என்பது அறிக்கைப்படி 2019 150 அமிலவீச்சு வழக்குகள் பதிவாகியிருக்கிறது என்று நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். இந்த 2019 பதிவான 150 அமிலவீச்சு வழக்குகள், அதோடைய எண்ணிக்கை வந்து 4 ஆண்டுக்கு ஆண்டு குறைந்து கொண்டே வந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். 2020 105 அமிலவீச்சு வழக்குகளும், 2021 102 அமிலவீச்சு வழக்குகளும் பதிவாகியிருக்கிறது. அப்போ நம்பராக பார்க்கும்போது 150 in 2019, 105 in 2020, தென் 102 in 2021 என்று நம்ம குறிப்பிடலாம். இந்த காலகட்டங்களில் தான் இந்த மாதிரியான அதிக அளவில் இருக்கக்கூடிய, அதாவது அமிலவீச்சு வழக்குகள் வந்து பதிவானுச்சு. இந்த கிராஃபை பார்க்கும்போது குறைந்து கொண்டே வந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்கலாம். குறிப்பாக மேற்கு வங்காளம், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் ஏறத்தாழ 50% மேற்பட்ட அமிலவீச்சு குற்றங்களுக்கு காரணமாக இருக்கிறது. இந்த மாநிலங்களில் தான் அதிகமான அமிலவீச்சு குற்றங்கள் நடைபெறுகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது அமிலவீச்சில் 2021 அடிப்படையில் இருக்கக்கூடிய டேட்டா பார்க்கும்போது 89% குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது 2021 நடைபெற்ற பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் 89% வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. ஆனால் அதற்கான தண்டனை வந்து 20% வழக்குகளில் தான் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் பார்க்கிறோம். அப்போது விரைந்து இந்த மாதிரியான வழக்குகளில் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் இதனோட அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கிறது. 2015 மத்திய உள்துறை அமைச்சகம் அமிலவீச்சு வழக்குகளை விரைவாக முடிக்க வேண்டும், விரைவாக விசாரித்து முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது என்று நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். நீதித்துறை சார்பாக நீதித்துறையில் இருக்கக்கூடிய விசாரணை முகமைகளை இந்த அமைப்பு கேட்டுக்கொண்டது என்று நாம் குறிப்பிடுறோம். இது வந்து 2015 உள்துறை அமைச்சகம் அமிலவீச்சு வழக்குகளை விரைவாக முடிக்க கேட்டுக்கொண்டது என்று நாம் குறிப்பிடுறோம். இதோடைய சட்டங்கள் பார்க்குறோம். 2013 இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 326A A என்பதன் அடிப்படையில் அமிலவீச்சு குற்றமாக கருதப்படுகிறது என்று குறிப்பிடலாம். 2013 வரைக்கும் அமிலவீச்சு என்பது ஒரு தனிப்பட்ட குற்றமாக கருதப்படவில்லை, அது இதர குற்றங்களோடு சேர்த்து, மிக குறிப்பாக நாம் சொல்லுவோம் ஒருத்தரை கொலை முயற்சி செய்தல், பெண்களுக்கு எதிரான வன்முறை என்ற பெயரில் தான் அது வந்து பதிவு செய்யப்பட்டு வந்தது. 2013 ஐபிசி இந்தியன் பீனல் கோடு செக்ஷன் 326A என்பதன் அடிப்படையில் அமிலவீச்சு என்பது தண்டனைக்குரிய குற்றமாக மாற்றப்பட்டது என்று குறிப்பிடலாம். இந்த நிலை வந்து 2013 தான் உருவாக்கப்பட்டது என்று நாம் குறிப்பிடலாம். அமிலவீச்சு குற்றத்திற்கு 10 ஆண்டுகள் முதல் ஆயுள் தண்டனை வரை இந்த சென்டென்ஸ் விதிக்கப்படும் என்று நாம் குறிப்பிடலாம். 10 ஆண்டுகள் முதல் ஆயுள் தண்டனை வரை விதிக்கப்படும். இது அமிலவீச்சு குற்றத்திற்கான தண்டனையாக அறியப்படுகிறது. அமிலவீச்சுக்கு சிகிச்சை அளிக்க தாமதித்தால் 1 ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று நாம் குறிப்பிடலாம். அமிலவீச்சுக்கு சிகிச்சை அளிக்க தாமதித்தால் 1 ஆண்டு வரை இந்த சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று குறிப்பிடலாம். அது தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, அமிலவீச்சின் காரணமாக பாதிக்கப்பட்ட பெண் அவர்களுக்கு அதில் பாதிக்கப்பட்டோருக்கு சிகிச்சை அளிக்க மறுக்கக்கூடாது என்று குறிப்பிடலாம். அவ்வாறு மறுத்தால் 1 ஆண்டு வரை சிறை தண்டனை இருக்கிறது. அமிலவீச்சு குற்றத்தை
பதிவு செய்யவோ அல்லது நடவடிக்கை எடுக்கவோ காவல்துறை மறுத்தால் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்ற ஒரு ப்ரொவிஷனையும் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ காவல்துறை இதற்கான தடுப்பு நடவடிக்கையாக, அதாவது காவல்துறையில் உடனடி நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் அமிலவீச்சு போன்ற குற்றங்களுக்கு என்று நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். அமிலவீச்சு தொடர்பாக இருக்கக்கூடிய சிக்கல்களை களைவதற்காக அமில விற்பனை விதிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது என்று நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். விஷத்தன்மை கொண்ட பொருட்கள் சட்டம் 1919 அடிப்படையில் பல்வேறு வழிமுறைகள் இருந்துச்சு என்று நாம் குறிப்பிடலாம். அதை எல்லாத்தையும் மறுகட்டமைப்பு செய்து மாடல் பாய்சனஸ் அண்டு சேல்ஸ் ரூல்ஸ் என்று குறிப்பிட்டிருந்தாங்க. மாதிரி விஷப்பொருள் மற்றும் விற்பனை விதிகள் என்பது 2013 வெளியானுச்சு என்று சொல்லலாம். இதை நம்ம பாய்சன்ஸ் ஆக்ட் என்று நம்ம குறிப்பிடலாம். த பாய்சன்ஸ் ஆக்ட் என்று நம்ம இதை குறிப்பிடுறோம். 1919 என்று நம்ம குறிப்பிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா மாடல் பாய்சன்ஸ் பாய்சன் ப்ராடக்ட்ஸ் அண்டு இட்ஸ் சேல்ஸ் ரூல்ஸ் என்று சொல்லுவோம். 2013 என்று நம்ம குறிப்பிடலாம். அப்படி இந்த விதிகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆசிட் விற்பனை செய்ததற்கான தரவுகளை பராமரிக்க வேண்டும். யார் யாருக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஆசிட்ஸை வந்து இவங்க செயல்பட்டிருக்காங்க, ஆன் வாட் பர்பஸ், என்ன காரணத்திற்காக என்பதையும் இதில் நம்ம குறிப்பிட வேண்டதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 18 வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு அரசின் அடையாள அட்டை விவரங்களை பெற்று விற்பனை செய்தல் என்றும் குறிப்பிடுகிறார்கள். யாருக்கு விற்பனை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு அரசின் அடையாள அட்டை விவரங்களை பெற்று விற்பனை செய்தல் வேண்டும் என்றும் குறிப்பிடுகிறார்கள். அமில விற்பனை மற்றும் இருப்பு விவரங்களை பராமரித்து வர வேண்டும் என்றும் குறிப்பிடலாம். அதற்கான பொறுப்பை அந்த அமிலத்தை விற்கக்கூடிய ஏஜென்சி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் இதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்போ அமிலம் என்பது ரொம்ப சென்சிட்டிவான கெமிக்கலாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான ரெகுலேஷன்ஸை வந்து அரசு உருவாக்கி இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கலாம். ஸோ இதன் காரணமாக அமிலங்களுடைய விற்பனை என்பது ஒழுங்குபடுத்தப்படுகிறது. அந்த ஒழுங்குபடுத்தப்படுவதன் காரணமாகவே குற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். அமிலவீச்சில் பாதிக்கப்பட்டோருக்கு என்னென்ன வகையான நிவாரணங்களை வழங்குகிறார்கள் என்பதை பார்க்கும்போது 3 லட்சம் இழப்பீடு வந்து வழங்கப்படுகிறது என்று குறிப்பிடலாம். 3 லட்சம் வந்து அமிலவீச்சில் பாதிக்கப்பட்ட அந்த நபர்களுக்கு வந்து 3 லட்சம் இழப்பீடு வழங்கப்படுகிறது. இலவச மருத்துவ சிகிச்சை வழங்கப்படுகிறது. தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகள் என்பது ரெண்டுமே பொருந்தும். தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இலவச சிகிச்சை வழங்கப்பட வேண்டும். அதற்கான செலவினங்களை அரசு ஏற்றுக்கொள்ளும் என்பதை புரிந்து கொள்ளலாம். அமிலவீச்சு சிகிச்சைக்காக 1 அல்லது 2 படுக்கைகள் ஒவ்வொரு மருத்துவமனைகளிலும் ரிசர்வ் செய்யப்பட்டிருக்க வேண்டும், இருப்பு வைத்திருக்கப்பட வேண்டும் என்று நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். அல்லது படுக்கைகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் நாம் குறிப்பிட்டு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு அவைலபிலிட்டியாக இந்த பெட்ஸை வந்து வச்சுக்கிறது என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. விழிப்புணர்வு நிகழ்வுகளை என்ஜிஓக்கள் மூலம் நடத்துதல் என்பது இதன் இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போது என்ஜிஓ என்று சொல்லும்போது நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், அந்த மாதிரி அரசு சாரா நிறுவனங்கள் என்று கூட நீங்கள் இந்த இடத்துல அப்படி எழுதலாம். அரசு சாரா நிறுவனங்கள், அரசு சாரா நிறுவனங்கள் மூலம் நடத்துதல் என்று நம்ம குறிப்பிடுறோம். ஸோ அது வந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை அரசாரா நிறுவனங்கள் மூலம் நடத்துகிறது என்று நாம் குறிப்பிடுறோம். அதற்கு அடுத்ததாக எதிர்கால சீர்திருத்தங்கள் அல்லது வே ஃபார்வர்ட், முன்னோக்கிய பாதை என்று எப்படி வேணால் நம்ம குறிப்பிடுறோம். ஸோ எதிர்கால சீர்திருத்தங்களில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை கடுமையாக தடுத்தல், அதற்கான செயல்முறைகளை அரசு வந்து பாலிசி மேக்கிங் எபிலிட்டியோடு வந்து நம்ம உருவாக்குறது என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதற்கடுத்ததாக சமூக நிலைக்கு தகுந்த முறையான அணுகுமுறையை ஏற்படுத்தணும். அப்போ ஹோலிஸ்டிக் இன்க்ளூசிவ் அப்ரோச் டு த சொசைட்டி என்ற ஒரு ஸ்டேட்டஸை வந்து ஏற்படுத்துறது. தேர்டு, அமிலவீச்சுக்கு எதிராக மக்களின் பங்கேற்பை உறுதி செய்தல் என்று நாம் குறிப்பிடலாம். மக்களின் பங்கேற்பு அப்படின்னு நம்ம குறிப்பிடும்போது மக்களில் பலதரப்பு பேர் இருக்காங்க. பொதுமக்கள், மாணவர்கள், பெண்கள், குழந்தைகள், அரசு பணியாளர்கள், இந்த மாதிரி அரசு பணியாளர்களே காவலர்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி, இந்த மாதிரி பல்வேறு தரப்பு மக்களை விழிப்புணர்வு செய்ய வைப்பதன் மூலமாக இந்த அமிலவீச்சு குற்றங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை நாம் தடுக்க முடிகிறது. அந்த அமிலவீச்சு குற்றங்களை வந்து தடுப்பதற்கான பல்வேறு விஷயங்களை முன்னெடுக்க முடிகிறது என்று நாம் குறிப்பிடலாம். அப்போ அமிலவீச்சு என்பது பெண்களுக்கு எதிரான மிக தீமையான ஒரு குற்றமாக இருக்கிறது. அதை கட்டுப்படுத்துவதில் அரசு தொடர்ந்து தொடர்ச்சியாக
பல்வேறு செயல்முறைகளை கொண்டு வர வேண்டும் என்பதையும் இதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்போ முடிவுரையாக, அமில வீழ்ச்சி என்ற ஒரு குற்றத்தை ஒழிக்க அரசு சிறந்த முறையில் சட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது. இதனால் பெண்களின் பாதுகாப்பு சீராக மேம்பட்டுள்ளது என்று நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். அதற்கு எடுத்துக்காட்டாக நாம் சொல்லும் பொழுது, அந்த நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பீரோ என்ற ஒரு அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடியது 2019 சொல்லியிருந்த குற்றங்களின் எண்ணிக்கையும் 2021 சொல்லியிருந்த குற்றங்களின் எண்ணிக்கையும் சீராக ஓரளவு குறைந்திருக்கிறது என்று நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். எனினும் இந்த எண்ணிக்கையானது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இதோடைய நெகட்டிவாகன இம்பாக்ட் என்ன அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது, இதோடைய கன்விக்ஷன் ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. 20% பக்கமாக தான் வந்து தண்டனை விதிக்கப்பட்ட வழக்குகளுடைய எண்ணிக்கை வந்து இருக்கிறதாக நாம் பார்க்க முடிகிறது. அதை இன்னும் அரசு வந்து மறுகட்டமைப்பு செய்து விரைவாக நீதியை வழங்குவதற்கான தேவையான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதும் நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். இன்னைக்கு பார்த்துருந்த டாபிக் வந்து அமிலவீச்சு என்பது அமிலவீச்சு தொடர்பான சட்டங்கள் என்ன மாதிரியாக இருக்கிறது என்பதை பற்றின ஒரு அறிமுகமாக இருந்துச்சு என்று நாம் சொல்லலாம். இது குறித்து நீங்கள் இதர தகவல்களை இன்னும் சர்ச் பண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஜிகே சங்கர் சேனலாக தொடர்ச்சியாக மெயின் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பதிவிட்டு வருகிறோம். அது தொடர்பான விவரங்கள் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் குறிப்பிட்டிருக்கோம். அதை பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.